கவிதையை கேட்கும் போது அந்த கவிதை இன்னொரு உயிர்ப்பை பெற்றுவிடுகிறது. அதனால்தான் கவிதா சாளரம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் குரல்வெளி கவிதையூடாக கவிஞர்களை அழைத்து வரவும் முயல்கிறது. இன்றைய சாளரத்தில் குரல்வெளி கவிதையாக வெளிப்படுபவர் பசியால எஸ் ஏ இஸ்மத் ஃபாத்திமா அவர்கள். சமூக பார்வை கொண்ட பெண் கவிதாயினி அவர். பெண் வாழ்வியல் தொடர்பாக பேசுகின்ற நீண்ட கவிதைகளுக்கு சொந்தக்காரர். இரண்டும் ஒன்று என்பது 2017 வெளிவந்த அவரது முதலாவது கவிதை தொகுப்பு. கல்வி புலத்திலே அதிபராக கடமை புரிவது அவரது ஆளுமையின் இன்னொரு பக்கம். ஹஜ்ஜை பற்றி அவர் இப்படி பேசுகிறார், கேட்போம். ஈகை பெருநாளே வாராய், ஆண்டுதோறும் பூக்கும் பூமலரே, தித்திக்கும் பெருநாளே, தியாகத்தின் இனிய நாளே, உன் வரவில் ஆனந்தம் எம் யாவருக்கும் பேரானந்தமே. உன் வரவில் ஆனந்தம் எம் யாவருக்கும் பேரானந்தமே. பெருமிதத்துடன் வரவேற்கின்றோம் ஆனந்த பெருநாளே வாராய், பெருமிதத்துடன் வரவேற்கின்றோம் ஆனந்த பெருநாளே வாராய். வண்ண வண்ண ஆடையில் வண்ணமலர் சிரிப்போடு இளையோர் முதியோர் தராதர பேதமின்றி ஆண்டி முதல் அரசன் வரை கொண்டாடுவோம் இந்நன்னாளிலே. ஆண்டி முதல் அரசன் வரை கொண்டாடுவோம் இந்நன்னாளிலே. வரவேற்கின்றோம் பெருநாளே, பெருமையிலே சிறுதுளியும் பேரானந்தம் பேரளவிலே, ஆசை பெருநாளே வாராய், ஆசை பெருநாளே வாராய். விதம் விதமாய் உணவும் சமைத்து பாசத்தோடு பகிர்ந்து மகிழ்விக்க, விதம் விதமாய் உணவும் சமைத்து பாசத்தோடு பகிர்ந்து மகிழ்விக்க, பண்போடு பலரோடு பரிமாறி வலக்கை இடக்கை அறியாமல் தான தர்மங்களில் போட்டி போட்டு அண்டை வீட்டாரை அந்நிய சமூகத்தினரை அசத்தி கவனிக்க மகிழ்விக்க ஈகை பெருநாளே வாராய். அண்டை வீட்டாரை அந்நிய சமூகத்தினரை அசத்தி கவனிக்க மகிழ்விக்க ஈகை பெருநாளே வாராய். பள்ளி சிறார்களும் பச்சிலம் பாலகர்களும் புத்துணர்வோடு புத்தாடை அணிந்து புனித இறையில்லம் நாடியே தொழுது காணிக்கை செலுத்தி பெருநாள் காசு என்று மாசின்றி சேர்க்கும் மகிமையும் மனக்குளிர்ச்சியே நல்லருளே, இறை வணக்கமும் தனியருளே. மனக்குளிர்ச்சியே நல்லருளே, இறை வணக்கமும் தனியருளே. ஹஜ்ஜாஜிகள் கஃபாவை வலம் வந்தே லபை குவானை பிளந்து முழங்கிட, நட்சத்திரங்களும் முதிர்ந்து வாழ்த்திட, எல்லாம் இனிப்பாய் இயைந்திட, ஈகை பெருநாளும் பிறந்ததோ. நட்சத்திரங்களும் முதிர்ந்து வாழ்த்திட, எல்லாம் இனிப்பாய் இயைந்திட, ஈகை பெருநாளும் பிறந்ததோ. சீரும் சிறப்பு மிகு நன்னாளே, ஏக வல்லான் தந்த பெருநாளே, ஈகை திருநாளே, ஆண்டொன்று வந்து அனைவர் கவலைகளையும் களைந்தெறிவாய், குறைகளை குடைந்தெறிவாய், கல் நெஞ்ச உள்ளங்களையும் அறத்து பலியிடும் அரக்க குணத்தையும் களைந்து கரைத்து செல்வாய், கல் நெஞ்ச உள்ளங்களையும் அறுத்து பலியிடும் அரக்க குணத்தையும் களைந்து கரைத்து செல்வாய், குற்றம் காணும் உள்ளங்களை முழுதும் சுற்றம் செய்வாய், குறை காணும் மனித மனங்களில் நிறையை அள்ளி வழங்குவாய், குறை காணும் மனித மனங்களில் நிறையை அள்ளி வழங்குவாய், சதிகாரர்களின் சூழ்ச்சிகளை மதிகொண்டு வெற்றி பெறச் செய்வாய். மனம் முருகி இறைஞ்சுகின்றேன், திரையே இன்றி பிரார்த்திக்கின்றேன், விரைவாய் அங்கீகாரம் தா ரஹ்மானே. மனம் முருகி இறைஞ்சுகின்றேன், திரையே இன்றி பிரார்த்திக்கின்றேன், விரைவாய் அங்கீகாரம் தா ரஹ்மானே. எல்லோர் இதயத்திலும் மன மகிழ்ச்சியை உதயம் செய்வாய், மன நெகிழ்ச்சியை பணயம் செய்வாய். எல்லோர் இதயத்திலும் மன மகிழ்ச்சியை உதயம் செய்வாய், மன நெகிழ்ச்சியை பணயம் செய்வாய். தாமரை இலை நீராய் வடிந்திடாதே பெருநாளே, வெறும் காணலாயும் மாறிடாதே இனிய ஈகை பெருநாளே. தாமரை இலை நீராய் வடிந்திடாதே பெருநாளே, வெறும் காணலாயும் மாறிடாதே இனிய ஈகை பெருநாளே. உள்ளங்களில் உந்தன் இன்பம் தேங்கிட எங்கள் உள்ளங்களை விட்டு செல்லாதே, தொட்டு செல் இனிய ஈகை தெருநாளே. உள்ளங்களில் உந்தன் இன்பம் தேங்கிட எங்கள் உள்ளங்களை விட்டு செல்லாதே, தொட்டு செல் இனிய ஈகை திருநாளே. சாளரத்தில் இனி புது பிரதி கவிதை.